Hi friends, welcome to Next Day 360. சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நித்திய கல்யாணி அப்படின்ற ஒரு செடிக்கு வந்து உண்டு. சர்க்கரை உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த செடி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சர்க்கரை உடம்புல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் உடம்புல சரியாக சுரக்காதது தான். அப்போது இன்சுலின் சரியாக சுரக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த நித்திய கல்யாணி. சர்க்கரை அப்படின்றது நோயெல்லாம் கிடையாதுங்க, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இந்த குறைபாடு இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோருக்குமே வந்து வரக்கூடிய அளவில் இருக்குது. அதுக்கு வந்து உங்களுடைய உணவு கட்டுப்பாடு இல்லாதது, நேர நேரத்துக்கு சரியாக சாப்பிடாதது, கரெக்டான உணவுகளை சாப்பிடாதது, பசியின்மை, தூக்கமின்மை போன்ற பல காரணங்கள் வந்து இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமாக அமையுது. ஸோ எந்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட, நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை மார்னிங் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்க சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். உலகத்தில் 24 வகையான சர்க்கரை நோய் இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எந்த வகை, டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சொல்லுவாங்க. இதில் எந்த வகை சர்க்கரை நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த முறையை, இந்த டிப்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலில் சர்க்கரையின் அளவு கூடவே கூடாது. நீங்கள் வாரந்தோறும் கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுகர் டெஸ்ட் மிஷின்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நித்திய கல்யாணி செடியினுடைய பூக்கள், இலைகள் மற்றும் வேர்கள் எல்லாமே வந்து மருத்துவ பண்புகள் கொண்டது. உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நித்திய கல்யாணிக்கு உண்டு. இந்த பூக்களை வந்து தனியாக பறித்து எடுத்துக்கோங்க. இதுதான் உங்கள் உடம்பில் இன்சுலினை சீராக சுரக்க வைக்கிறதுக்கும், இப்போ இருக்கிறதுலேருந்து இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு நாளைக்கு 6 பூன்றது போதும், தாராளமாக போதும். ஸோ இந்த செடி கிடைக்காதவங்க வீடுகளில் சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செடிகள் கிடைக்காதவங்க, பூக்கள் இல்லாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த பூக்கள் வந்து உலர்ந்த நிலையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் 1 டம்ளர் வாட்டர், 6 நித்திய கல்யாணி பூ இதழ்கள், தேவைப்பட்ட தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபார்முலா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுப்பை நீங்கள் பற்ற வச்சுருங்க. ஸோ பற்ற வச்சுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை நோய்க்கு சீரகம் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது அதே தான் பண்ணுறோம். நித்திய கல்யாணி பூக்கள் ஒரு 6ம் சீரகமும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிக்கும்போது இந்த நித்திய கல்யாணி பூவில் இருக்க மருத்துவ ப்ராப்பர்ட்டிஸும் சீரகத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வாட்டரில் வந்து ஃபில்டர் ஆயிரும். 16 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நித்திய கல்யாணிக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உடல் வலி, மூட்டு வலி, தலைவலி, ஷோல்டர் பெயின், இடுப்பில் வரக்கூடிய வலிகள், இதை எல்லாத்தையும் வந்து போக்கக்கூடிய ஆற்றல் வந்து நித்திய கல்யாணிக்கு உண்டு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு தினந்தோறும், அதாவது டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும்போது டீ சாப்பிட்றதுக்கு பதில் இதை வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டே வர்றீங்கன்னா, எவ்வளோ பெரிய சர்க்கரை நோயாக இருந்தாலும் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வெறும் வயிற்றில் குடிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சர்க்கரை நோய்க்கு என்ன தான் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அதற்கான டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலும், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இதை நல்லா காய்ச்சி முடிக்கவும் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறி முடிக்கவும் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அதற்காக ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்சுலின் சரியாக சுரக்காது தான் சர்க்கரை நோய்க்கு காரணம் அமையுது. ஸோ இன்சுலின் சீராக சுரக்கணும் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி பூ இதழ்கள் மூலமாக செய்யக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸை காலையில் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இன்சுலின் சுரப்பு சீராகும், அதனால் சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள் இருக்கும். ஸோ இப்போது நமக்கு தேவையான இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டு வரலாம். இதை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுகர் லெவல் வந்து எப்படி கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.
உடல் நலம் சார்ந்த மற்ற பதிவுகளுக்கு நெக்ஸ்டே 360 சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அகைன்.